السلام عليكم ورحمة الله وبركاته. நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்ட முத்துக்களாக இருக்க வேண்டும், எந்த வார்த்தைகள் வரக்கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அழகாக சொல்லுகின்றார்கள். இதோ இந்த ஹதீஸ் திருமதியிலே 2009வது ஹதீஸாகவும், அகமது என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 10519வது ஹதீஸாகவும், இப்னு ஹிப்பானிலே 608வது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெட்கம் ஈமானில் ஒரு பகுதி, ஈமான் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும், கெட்ட வார்த்தைகள் வெறுப்பையும் பிளவையும் ஏற்படுத்தும், வெறுப்பும் பிளவும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்றார்கள். நம்முடைய வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்க வேண்டும், அதிகமாக வெட்கப்படக்கூடிய நேரத்தில் வெட்கப்பட வேண்டும், அது ஈமானின் ஒரு கிளை, இது சொர்க்கத்திலே நம்மை சேர்க்கும். நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவோம், சொர்க்கத்திற்குள்ளே நுழைவோம்.